கவனிங்க. நீ யாராகவும் இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருந்தால் இன்று உன்னுடைய நிலைமை என்ன? சொல்லிக்கொள்வதற்கு எதுவும் இல்லை, சரியான படிப்பு கிடையாது, ஒரு நல்ல குணம் கிடையாது, கடினமாக உழைக்கிற குணம் இல்லை, சரியான அறிவும் இல்லை, ஒன்றுமே முடியாது. முடிஞ்சதெல்லாம் நல்லா திங்க வேண்டியது, தூங்க வேண்டியது. நீ வர வேண்டும். இதேபோல் உன் வாழ்க்கை தொடராமல் இருக்க வேண்டுமென்றால், உன் தாய் தகப்பனுக்கு நீ ஒரு சாபமாக மாறாமல் இருக்க வேண்டுமென்றால் தேவனிடத்தில் வர வேண்டும். எப்படி வரணும்? கண்ணீரோடு வரணும். ஆண்டவரே, நான் எதற்கும் உதவாதவனாகிவிட்டேன், பிரயோஜனமே இல்லாதவனாக போய்விட்டேன், தாய்க்கும் தகப்பனுக்கும் பாரமாக சாபமாக மாறிவிட்டேன், என்னை போன்ற ஒரு பாவியை மாற்றுங்க என்று வாலிப ஸ்திரீயாக இருக்கிற நீ வர வேண்டும். வாலிபனாக இருக்கின்ற நீ வர வேண்டும். மனைவியாக இருக்கிற போதும், கணவராக இருக்கிற போதும், எந்த பொறுப்பும் இல்லாமல் இஷ்டம் போல நீ வாழ்ந்தாய், அதனால் உன்னு குடும்பத்தை ஒன்று குலைத்துக் கொண்டிருக்கிறாய், எனவே நீ வர வேண்டும். நான் அழைக்கவில்லை சகோதரே, சகோதரியே, தேவன் அழைக்கிறார், நீ வர வேண்டும். என்னுடைய சன்னிதிக்கு நீ வர வேண்டும், கண்ணீரோடு வர வேண்டும், உபவாசத்தோடு கூட வர வேண்டும். என்னுடைய சன்னிதியில் வந்து மனம் திரும்பு. பெரியவங்களா இருந்தாலும் சரி, வயது அதிகமாக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே தாயே தகப்பனே, வயசு எவ்வளவா இருந்தாலும் சரி, நீயும் வர வேண்டும். ஏனென்றால் எப்ப நீ கண்ணை மூடுவியோ தெரியாது, எப்ப அந்த உலகத்தை விட்டு நீ போகப் போகிறாய் தெரியாது. அப்படி போவதற்கு முன்பு இந்த பூமியிலேயே நீ தேவனை சந்திக்காவிட்டால் பரலோகத்திலே அவரை சந்திக்கக்கூடிய சான்ஸ் இல்லை. எனவே நீ வர வேண்டும். எப்பொழுது வர வேண்டும்? எவ்வளவு சீக்கிரம் வரையோ அவ்வளவு நல்லது. என தெரியாதே, எப்ப இந்த உலகத்தை விட்டு போவையோ தெரியாதே. அப்படி போவதற்கு முன்பே நீ வர வேண்டும். பெரியோர்களே வாருங்கள், தேவன் அழைக்கிறார். ஆச்சாரியர்களே, ஊழியக்காரர்களே வாருங்கள். எப்படி வர வேண்டும்? உபவாசத்தோடு வர வேண்டும், கண்ணீரோட கூட வர வேண்டும். திருமணமாகி விட்டதா? சமீபத்தில் தான் திருமணம் ஆயிருக்கா? அல்லது நீ தான் கல்யாண பையன், கல்யாண பொண்ணு, யாரா இருந்தாலும் சரி, அல்லது நேத்தோ முந்தானித்தோ திருமணம் ஆயிருந்தாலும் நீ தேவனிடத்திலே வர வேண்டும். தேவனுடைய இரக்கத்தை தேடி வர வேண்டும். வந்தால் என்ன செய்வார்? வந்தால் என்ன செய்வார்? உன் வாழ்க்கையில் ஒரு காலம் நீ வெட்கப்படாதபடி செய்வார். உன் வாழ்க்கையில் ஒரு காலம் கை நீட்டி யாசியாமல் இருக்க செய்வார். உன்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியும்படியாக செய்வார். சத்துரு உன் கண்ணுக்கு முன்பு தென்படாத வகையில செய்வார். என் வார்த்தையை கேட்கிற எல்லோரும் நித்தியமும் இருப்பார்கள். உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வாதங்களுக்கு காரணமாய் மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கும் என்றால் தயவு செய்து இன்றே மனம் திரும்பி ஆண்டவருக்கு உன் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இன்னும் தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். நன்றி ராஜா. யோவேலிலிருந்து, உம்முடைய தீர்க்க தரிசிகளின் தீர்க்க தரிசனங்களிலிருந்து, அவர்களோடு தரும் செய்தியிலிருந்து அநேக காரியங்களை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. கஷ்டம் வந்தது, பஞ்சம் வந்தது, பயங்கரமான சூழ்நிலைகள் எல்லாம் அன்று உருவானது. காரணம் செய்த பாவங்கள், போட்ட வேஷங்கள். இந்த சாபங்களிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு மார்க்கம்தான், கண்ணீர் விட்டு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இன்று யார் யாரெல்லாம் இந்த உம்முடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு கண்ணீரோடு கூட, உபவாசத்தோடு கூட, மனம் திரும்பி உம்முடைய சன்னதியிலே மன்றாடி கொண்டிருக்கிற, விண்ணப்பித்துக் கொண்டிருக்கிற, ஜெபிக்கின்ற உம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் மன்னிங்க ராஜா, இறங்குங்க ஆண்டவரே. இன்றைய அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வாங்க. உமக்கான கனமான பாத்திரங்களாக, ஊழியக்காரராக, சாட்சிகளாக இது முதற்கொண்டு கடைசி மூச்சு வரைக்கும் வாழ்கிற கிருபை அருளி செய்யுங்கப்பா. சுகவீனத்தில் இருக்கின்றவர்களுக்கு சுகத்தையும், பொருளாதார சிக்கலில் இருக்கிறவர்களுக்கு தீர்வையும், குடும்ப பிரச்சனைகளிலே இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தையும், சிறு பிள்ளைகளுக்கு பயபக்தியோடு கூடிய உம்முடைய ஞானத்தையும், வாலிப பிள்ளைகளுக்கு பரிசுத்தமான வாழ்க்கையையும், கணவன் மனைவிக்கிடையே அன்பையும் உண்மையான ஐக்கியத்தையும், வயது முதிர்ந்த தாய் தகப்பன்மாருக்கு நிம்மதியையும் ஆரோக்கியத்தையும் தந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆசீர்வாதத்துக்கு காரணமாய் மாற்ற வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.